மாநில கட்சிகளும் இன்னும் பேசி முடிக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் தேசிய கட்சிங்க, மாநில வைக்க முடிச்சுட்டாருங்களா? விடுதலை சிறுத்தை முடிச்சிருச்சா? மாநில கட்சி அகிலேஷ் யாதவ் கூட இழுத்துட்டே இருக்கு, வராது. நீங்கள் அங்கே ஒப்பந்தம் பண்ணிட்டோம், ஆம் ஆத்மி வாய்ப்பே இல்லை அறிக்கை கொடுத்துட்டாங்க. நீங்கள் அங்கே கூட்டணி ஒப்பந்தம் வந்துருச்சு, பீகாரில் கூட்டணி ஒப்பந்தம் போட போகிறோம், எல்லா இடத்தையும் கூட்டணி ஒப்பந்தம் போட்டுட்டு வரோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சுமூகமாக இருக்குது, இனிப்பாக இருக்குது, கசப்புறதா தான் நம்ம கூட சொல்கிறதுக்கு. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது. கிங் 24x7 ஆப் டவுன்லோட். கிங் 24x7 இல்ல, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, பத்திரிக்கையில் எழுதிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியாத செய்திலாம். இது வரைக்கும் அது மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராமும் இல்லை. இன்னைக்கு புதுடெல்லியில் எங்க தலைவரெல்லாம் கூடி தேர்தல் வேலை திட்டங்களை ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஓரிரு நாளில் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும், கண்டிப்பாக கொடுப்போம். எங்கள் தலைவரே அன்னை சோனியா காந்தி தானே, எங்கள் லீடராக அவங்க தான். இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, என்ன அவசரம் உங்களுக்கு மாலை மலருக்கு? ரொம்ப அவசரப்படுறீங்களே. என்ன இல்லை, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஏன்னா 40 தொகுதியிலையும் வெற்றி பெற போகிறோம். நான் தான் கேட்டேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்கள் மோடியை. நாங்கள் வைத்திருக்கிறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் நரேந்திர மோடி ஏமாற்ற முடியாது, பாஜக தலைவர் ஏமாற்ற முடியாது, அண்ணாமலை ஊர் ஊராக போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். நாங்கள் ஆதாரப்பூர்வமாக தானே கேள்வி கேட்குறோம். எங்கே போட்டிருக்காங்க? அங்கே விருத்தாச்சாரத்தில் 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காக கைது பண்ணியிருக்காங்க? இவங்க ஆளுங்களை போட்டு இவங்களே எடுத்துருவாங்க. அப்போ ககன் சிங் பேடி வந்து வேளாண்மைத்துறை செயலாளராக இருந்தார், அவர் பேட்டியே கொடுத்துருக்காரு, ஒன்றிய அரசு இதில் எவ்வளோ பெரிய முறைகேடு பண்ணியிருக்கு. நாங்கள் கைது பண்ணியிருக்காங்க விருத்தாச்சலத்தில் 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ MSP மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் பேசிகிட்டு இருக்காங்க. மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் எந்த விவசாயி கிட்டையாவது பாஜக அரசு போடுற பணம் வந்துதான் கேளுங்க. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பனர் கொடுத்தாரா? பெட்ரோல் விலை இதே மாதிரி தான் விவசாயிகளுடைய. 30 பேர் இறந்துட்டு இருக்காங்களே, தடுத்து நிறுத்த வேண்டியதானே சராசரியா? சரி, ரைட். புதிய வேளாண்மை கொள்கை சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? விவசாயிகளுடைய நண்பன் தானே இவங்க, வேளாண்மை குடிமக்களின் தோழன் தானே இவங்க. எதுக்காக வந்து புதிய 3 வேளாண்மை சட்டங்களை இரவோடு இரவாக சர்வதிகாரம் நடக்கிற மாதிரி கதவை சாத்திட்டு பாஸ் பண்ணாங்க? அதுக்கப்புறம் எந்த விவாதமும் இல்லாமல் எதுக்காக திரும்ப பெற்றாங்க? இதெல்லாம் கேளுங்க. மோடி வரும்போது இந்த கேள்வியை கேளுங்க, அண்ணாமட்ட கேளுங்க. சரி, அப்போ அந்த போராட்டத்தில் பல உயிர் பலிகள் ஏற்பட்டுச்சு, இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே வேளாண்மை குடிமக்களின் தோழன் தானே இவர், போயிட்டு உட்காந்து பேச வேண்டியதானே, என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு. அதான் எங்கள் தலைவர் சொல்கிறாங்க, மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸை கொடுங்க அப்படின்றாங்க. MSP பற்றி பேச மாட்டுறாங்க. ரைட், தேங்க்யூ. எங்க முடிச்சாங்க? மாநில கட்சிகளும் இன்னும் பேசி முடிக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் தேசிய கட்சிங்க, மாநில வைக்க முடிச்சுட்டாருங்களா? விடுதலை சிறுத்தை முடிச்சிருச்சா? மாநில கட்சிகள் சிறிய கட்சி பெரிய கட்சி ஒரு பிரச்சனையும் கிடையாது. யார் சொன்னது பிரச்சனை இருக்கு? என்னென்ன ஏறுங்க, என்ன அவசரம் உங்களுக்கு? ஏன் அப்படி பதட்டமாக இருக்கிறீங்க? ஒரு அவசரம் பதட்டப்படாதீங்க. எப்பவுமே இருங்க, நான் அவருக்கு சொல்லிடுறேன். இருங்க, எங்களுக்கு ஒரு இருங்க. இதில் யார் பதட்டம் பண்ணோம்? நாங்கள் தான் பதட்டம் பண்ணோம். நாங்களும் அமைதியாக இருக்கணும், நீங்கள் பதட்டப்பட்டு இருக்கீங்க. இப்போ மாநில கட்சிகளை இன்னும் பேசி முடிக்கல, நாங்கள் தேசிய கட்சி. ஒரு மாநிலமாக முடிச்சுட்டு வராங்க. என்ன சொன்னீங்க? இதே பத்திரிகை நீங்களே சொன்னீங்க, சிவசேனா கூட கூட்டணி ஏற்படாது, NCP-யோட கூட்டணி ஏற்படாதுன்னு கூட்டணி போட்டு ஒப்பந்தம் போட்டுட்டோம். அகிலேஷ் யாதவ் கூட இழுத்துட்டே இருக்கு, வராதுன்னு நீங்கள் அங்கே ஒப்பந்தம் பண்ணிட்டோம். ஆம் ஆத்மி வாய்ப்பே இல்லை அறிக்கை கொடுத்துட்டாங்க. நீங்கள் அங்கே கூட்டணி ஒப்பந்தம் வந்துருச்சு, பீகாரில் கூட்டணி ஒப்பந்தம் போட போகிறோம், எல்லா இடத்தையும் கூட்டணி ஒப்பந்தம் போட்டுட்டு வரோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் போடுவோம். உங்களுக்கு இனிப்பான செய்தியை சொல்லுவோம், உங்களை கூட்டிகிட்டு போவோம், சாட்சியாக வாங்க. சரி, அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் சுமூகமான உறவு இருக்கு, நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், கேட்டதை கொடுப்போம்.
சரி நீங்க கேளுங்களா அவங்கள, நீங்க ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? என்ன சொல்றாங்க இல்லைன்றாங்களா? இல்ல நாங்க சொல்றது மறுப்பு சொல்றாங்களா? அப்படின்னா என்ன அது காரணம், அதுக்கு என்ன அது சம்பந்தம் தானே சொல்லுங்க. நாங்க சொல்வது சரின்னு தானே, இல்லைன்னா மறுப்பு சொல்லல. இல்லைங்க, நாங்கள் இது 139 ஆண்டுகளை கடந்த கட்சிங்க காங்கிரஸ் பேர் இயக்கம், எத்தனையோ தேர்தல்களை பார்த்துருக்கு, இந்த தேர்தலையும் சந்திக்கும். ரைட், தேங்க்யூ. எங்களது இந்தியா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற காங்கிரஸ் பேரியாக்காங்க, ஒரு ஒரு மாநிலமா முடிச்சுட்டு வருவாங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சுமூகமா இருக்கு, இனிப்பா இருக்கு, கசப்புறதா தான் கூட சொல்றதுக்கு. நாங்க அவர் அவங்க சார் பிறர் கட்சியை பத்தி காங்கிரஸ் பேரியாக்கும் தார்மீக உரிமை சார். நீங்க ஒரு தமிழ் நியூஸ் தமிழ் ஒரு செய்தி போடுறீங்க, இன்னொரு உங்க உரிமை நீங்க போடுறீங்க, அவங்க உரிமை அவங்க போடுறாங்க. அது வைகோவுடைய உரிமை, அவர் தனியா ஒரு கூட்டம் போடுறாரு, அவங்க அவங்க உரிமை. நான் போய் காங்கிரஸ் இயக்கத்தீங்க கூட்டம் போடுறீங்கன்னு கேட்க முடியுமா? அப்படின்னா கேட்க முடியாது. ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் எழுத்து உரிமை, பேச்சு உரிமை, கூட்டம் கூட்டுற உரிமை எல்லாம் உண்டு. அந்த உரிமையில கூட்டம் கூட்டுறாங்க. எங்ககிட்ட 8 எம்பி தமிழ்நாட்டில் இருக்காங்க. இருங்க இருங்க இருங்க, அப்படிலாம் அதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. நாங்கள் இப்போ எங்கள் அகில இந்திய தலைமையால் நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பாளர் நான். எங்கள் மூத்த தலைவர் இருக்காங்க, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் இருக்காரு. எங்களுக்கெல்லாம் தெரியாமல் யாராவது ஒருத்தர் போய் பேசிட்டாங்களா? அதுமாதிரி பேச முடியுமா காங்கிரஸ் பேர் இயக்கத்தில்? வதந்திகளை நம்பாதீங்க, ஏங்க நம்பிக்கை தானேங்க. நீங்களும் நான் நம்பிக்கையோட தான் உங்கள் கூட பயணம் பண்ணுறேன், அவங்களும் நம்பிக்கையோட தான் சொல்கிறாங்க. என்கிட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு. நாங்கள் சந்தேகப்படுறதில்லை, சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, உண்மையாக நம்புகிறோம். நாங்கள் போனாங்களே எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு தான் சொன்னோம், அந்தம்மா ஒரு விமர்சனமாக பண்ணலையே. நாங்கள் அந்த அம்மாவுக்கு எல்லா மரியாதையும் கொடுத்தோம். காங்கிரஸ் தான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிச்சு, காங்கிரஸ் தான் வந்து கொறடா பதவி கொடுத்தது, காங்கிரஸ் தான் அகில இந்திய மகிளா காங்கிரஸ் தலைவருடைய பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க. அவங்கள என்ன அங்கீகரிக்கல, எல்லாம் அங்கீகரித்தோம். இப்போ இந்த அங்கீகாரம் அங்கே கிடைக்குமான்னு பார்ப்போம். ஆமாம், தமிழ்நாட்டு மக்களெல்லாம் நாங்கள் குடும்பமாக தான் இருக்கோம், இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள்லாம் குடும்பமாக தான் இருக்கோம். இந்திய தேசம்தான் எங்கள் குடும்பம். மகாத்மா காந்தியடிகளாகட்டும் ஜவஹர்லால் நேரு ஆகட்டும், அவருடைய சொத்து அவருடைய வளங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சிறையில் இருந்தது எதுக்கு? இந்திய குடும்பங்களை பாதுகாப்பதற்கு தான். நாங்கள் இந்திய குடும்பம் தான். சார் எல்லாம் எல்லாம் பேசுகிறதையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு எங்களுக்கு ஒன்று. அவருடைய கருத்து அவர் சொல்கிறாரு, அவருக்கு பேச்சு உரிமை இருக்குது, அதுக்காக நாங்கள் உடன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய பேச்சு உரிமை அவர் பேசுகிறார், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ரைட், நேற்றுக்கு கன்னியாகுமரியில் பேசியிருக்கோம், மதுரையில் பேசியிருக்கோம், மயிலாடுதுறையில் பேசியிருக்கோம், கும்பகோணத்தில் பேசியிருக்கோம். உங்கள் பத்திரிகையாளர் கேளுங்களேன், எங்கள் அகில இந்திய தலைமை பேசிகிட்டு இருக்கு. இப்போ எங்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வந்து ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்கோம், பொன்னாடை மாலைகள் எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்ட்டு. இந்த 3 நாட்கள் டூரில் எங்கள் மாவட்ட தலைவர்களுக்கு சொன்னோம், எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அலுவலகத்துடைய நிர்வாகி, நேற்று எல்லாருக்கிட்டே வந்து மாலைக்கு பதில் பணம் கொடுத்துருக்காங்க, ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. இந்த நிதியை எல்லாம் 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா இதுமாதிரி கவர்லேயும் கையிலையும் கொடுத்துருக்காங்க. இந்த பணத்தை எல்லாம் நம்முடைய பொருளாளர்கிட்ட ஒப்படைக்கிறோம். இந்த நிதியை சேர்த்து ஒரு காலத்தில் பெருந்தலைவர் காமராஜ் போகிற இடத்தெல்லாம் சால்வைக்கு பதில் மாலைக்கு பதில் பணம் வாங்கினார், அதை நிதியாக கொண்டு தான் இந்த கட்டடத்தை வாங்கினார் அப்படின்றாங்க. அந்தளவுக்குலாம் முடியாது எங்களால். இருக்கிறத அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு மாதம் மாதம் ஒரு செக்காக போட்டு கொடுத்து எல்லா மாநிலத்திலையும் இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு முன்னுதாரணமாக தமிழ்நாட்டில் எடுத்திருக்கோம். அதுக்கு எதுங்க நீ
நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் குதிரக்கமா தான் இருக்கு, என்ன பண்றது கேளுங்க. நீங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.